ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிவப்பு மனிதன் இந்த படத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் வழியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 12/4/1985 வெளியானது. லக்ஷ்மி ப்ரொடக்ஷனில், இளையராஜா இசையில், எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் நான் சிவப்பு மனிதன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டராக சின்ன சேலம் சிங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அவர்கள் கேரக்டர் சும்மா அதிர்பொறி காட்டியிருப்பார். அம்பிகா மற்றும் நீலகல் ரவி இந்த படத்தில், அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 100 நாளுக்கு மேலே ஓடி, அப்போலாம் வந்து 100 நாள் ஓடிச்சுனாலே படம் வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். நான் சிவப்பு மனிதன் 100 நாளுக்கு மேலே ஓடிய படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் ராபினூட்டா வந்து கலக்கிய நம்ம தலைவர். இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னாக்கா, தெலுங்கில் வந்து நியாயம் மீரே செப்பாலி அப்படின்னு சொல்லிட்டு சுமன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது இன்ஸ்பெக்டராக சின்ன சேலம் சிங்காரமாக அங்கே பட்டையை கிளப்பிட்டாரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய் ஹிந்த்.